2020 பத்தாவது மாசத்தின் கடைசி நாட்களுக்குள்ளா வந்துட்டோம். பத்து மாதத்தை இந்த வருஷத்துல ஆண்டவர் நாம் கடக்கும்படியாக உதவி செய்திருக்கிறார். பல நேரங்கள்ல இந்த பத்து மாதத்தை கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் போட்டு நாம சிந்திச்சு பார்ப்போம்னா இந்த வருஷம் ஃபுல்லா வேஸ்ட் ஆயிடுச்சா அப்படின்னு நமக்கு தோணும். லாக்டவுன், லீவ், தள்ளி போடுறவங்களுக்கு இது ரொம்ப சந்தோஷம். ஃபார் ப்ரொக்ராஸ்டினேட்டர்ஸ் இட் இஸ் அ ஹாப்பி சிச்சுவேஷன். ஆனால் பிளானர்ஸ்க்கு இது அவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் சிச்சுவேஷன். ஏன் ஸ்ட்ரெஸ்ஃபுல் அப்படின்னு பார்க்கும்பொழுது காத்திருக்கிறது, வழி தெரியாமல், எதுவுமே புரியாமல் அப்படியே தடவி 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 நடந்து கொண்டு இருக்கும்பொழுது காத்திருக்கிறதுனால ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெச் பண்ணுகிறதுனால ஸ்ட்ரெஸ். இவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஃபுல் சிச்சுவேஷன்ல ஆண்டவருடைய கண்கள் இந்த உலகம் முழுவதும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறது. இட் இஸ் நாட் அ ஃபேஸ் ஃபார் இட் இஸ் அ செட்டப். ஆண்டவர் இது ஒரு வேஸ்டான வருஷம், ஒரு நாள் கூட நம்முடைய வாழ்க்கையில வேஸ்டா ஆண்டவர் வைக்க மாட்டார். ஒவ்வொரு நாளையும் ஒரு ப்ரிப்பரேஷன் டைமா வச்சிருக்கார். ஏதோ ஒரு பெரிய காரியத்துக்காக என்னை தயார் செய்து கொண்டிருக்கின்றார், உங்களை தயார் செய்து கொண்டிருக்கின்றார் என்று விசுவாசிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ரெண்டு நாளாகமும் 16:9 பார்க்கும் போது தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறதாம். For the eyes of the Lord run to and fro throughout the whole earth to show himself strong in the behalf of them whose heart is perfect toward him. ஆண்டவருடைய கண்கள் உலா வந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு நினைவுபடுத்துகிறார், என்னுடைய கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி 2 Corinthians 12:9 My grace is sufficient for thee, for my strength is made perfect in weakness. Whenever I am weak, I will say I am strong. நான் சோர்ந்து போகும் பொழுதெல்லாம் ஆண்டவருடைய கரம் நம்மை தேற்றும் பொழுதெல்லாம் நாம் எழுந்து நிற்கின்ற உதவியை ஆண்டவர் செய்கின்றார். பவுல் அழகாய் சொல்கிறார், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூர்ணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். இன்னைக்கு நம்முடைய பலவீனங்களை குறித்து மேன்மை பாராட்டுவோம், சந்தோஷப்படுவோம் அப்படின்னு யாராவது போய் சொன்னால் திட்டுவாங்க. ஆனால் நம்ம கிறிஸ்துவுக்குள் விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் அப்படி தான் சொல்லணும். அந்தபடி நான் பலவீனமாக இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன் என்று 10 சொல்கிறேன். இன்றைக்கு இந்த 2020 இப்போ நாம் படிக்க கேட்ட அந்த 10 வந்த ஏதாவது ஒன்று நம்மளை நிச்சயமாக தாக்கியிருக்கும். ஒன்று நெருக்கமாக இருக்கும், ஒன்று பலவீனமாக இருக்கும், ஒன்று துக்கமாக இருக்கலாம், ஒன்று துன்பமாக இருக்கலாம், இடுக்கண்ணாக இருக்கலாம். ஆனால் எது தாண்டி சென்றிருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோட கூட, என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லுகிறார். பிலிப்பியர் 1:20 இதே பவுல் சொல்லுகிறார். நான் சொன்னேன் ஏற்கனவே, அவர் வந்து ஷிப்ரேக் ஆன போது கூட அவர் கவலைப்படலை. ஏனென்றால் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கின்றார், நீ ரா எனக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆகவே இன்னைக்கு நாம் வெட்கப்பட்டு போய்விடுவோம் என்று நீங்கள் பயத்தோடு இருப்பீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த காலை வேளையில் பிலிப்பியர் 1:20 நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்போதும் போல் இப்போதும் மிகுந்த தைரியத்தோடு ஜீவனாலாகினும் சாவினாலாகினும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதா இப்படி முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரு வைராக்கியத்தை ஆண்டவர் காலையில் கொடுத்திருக்கார். பிரியமானவர்களே, வாழ்க்கையில பிரச்சனைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு. 2020 இஸ் நாட் வேஸ்ட். 10 கடக்க செய்த தேவன், 11 தயாராக நம்மை வைத்திருக்கிற தேவன், 5 தண்ணி ஊற்றும் போது தண்ணி தானே, 6 தண்ணி ஊற்ற, ஆனால் பந்தி விசாரிப்புக்காரன் இடத்துல கொண்டு செல்லும்போது அந்த தண்ணியை திராட்சரசமாய் மாற்றினவர். த பெஸ்ட் இஸ் யட் டு கம் என்று பிலீவ் பண்ணுங்கள். விசுவாசிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். பவுல் அழகாய் சொல்லுகிறார், நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோடு இருப்பேன் என்று சொல்லி இந்த நாளை துவங்குவோம். குட் மார்னிங்.